விஜய் டிவியில் ஒளிபரப்பான ஃபேமஸான சீரியல் தான் ராஜா ராணி. அந்த சீரியல் மூலம் ரியல் லைஃப்லேயும் ஜோடியானவங்க தான் சஞ்சீவ் அண்ட் ஆலியா. இவங்களுக்கு ஐலா அப்படின்னு 5 மாதத்தில் ஒரு பெண் குழந்தை இருக்காங்க. குழந்தையோட ஃபோட்டோஸ் அண்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து அடிக்கடி வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறதை வழக்கமாக வச்சுருக்காங்க. குழந்தை ஏதாவது நியூவாக பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உடனே ஷேர் பண்ணிடுவாங்க. ஸோ குழந்தையோட ஃபேஸையும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ்லேயே வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த லாக்டவுன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து எல்லா ரசிகர்களுக்கும் காமிக்கிற மாதிரி ஒரு பெரிய அளவில் வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் செலிப்ரேஷன் மாதிரி ஏற்பாடு பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க சஞ்சீவ் அண்ட் ஆலியா. பேக் டு ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி ஆலியா வந்து மறுபடியும் சின்ன திரைக்கே நடிக்க வந்துட்டாங்க. குழந்தை பிறந்து 5 மந்த்ஸ் ஆயிடுச்சு. இப்போவே வந்து கரெக்டாக வந்து ஷூட்டிங் போகணும் அப்படின்னு சொல்லி தயாராகிட்டாங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ராஜாராணி சீரியல் பார்ட் 2 நடிப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதோட டேரக்டரான பிரவீன் பென்னட் வந்து இப்போ புதுசாக ஒரு சீரியலில் வந்து இயக்க இருக்கிறாரு. அதில் வந்து ஹீரோயினாக வந்து ஆலியா நடிக்கிறாங்க. ஹீரோவை யார் நடிக்கிறாங்க அப்படிங்கிறத இன்னும் வந்து டிசைட் பண்ணலை. ஸோ ஹீரோயினுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கதை அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து ஓகே பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு அவங்களோட பேபியை வந்து கேர் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட ஹஸ்பண்டான சஞ்சீவ் வந்து காற்றின் மொழி சீரியல்ல வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கடையில பாத்தீங்கன்னா இவங்க வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து எல்லாத்தையுமே வந்து ப்ரொமோட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நிறைய ரசிகர்கள் வந்து இவங்க மேல கொஞ்சம் வெறுப்பா தான் இருந்தாங்க. ஏன் அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல வந்து நிறைய பேஜஸ் இருக்கும், நிறைய வந்து ப்ராடக்ட் வந்து செல் பண்ணுவாங்க. அதுல வந்து இவங்க வந்து நிறைய வந்து மேக்கப் ப்ராடக்ட் வந்து ப்ரொமோட் பண்றாங்க. அது வந்து இவங்க யூஸ் பண்ணாங்களா யூஸ் பண்ணலையான கூட எங்களுக்கு தெரியல, அந்த அளவுக்கு ப்ராடக்டா நீங்க வந்து ப்ரொமோட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நிறைய ரசிகர்கள் வந்து கொஞ்சம் வந்து வெறுப்பான கமெண்ட்ஸையும் இவங்க மேல வீசியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப ப்ரொமோஷன் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. இப்ப சின்ன திரையில நடிக்கிறதுல தான் கான்சென்ட்ரேட் பண்றாங்க ஆலியா.